இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரின்னு சொல்லுவாங்களே, அது போல ஆச்சு எங்க அண்ணன் நிலைமை. மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி பதவிக்கு ஆசைப்பட்டதால ஏற்கனவே வகுச்ச பதவியும் இழந்துட்டு நிக்கிறாரு என்று நாமக்கல் தொகுதி திமுக எம்எல்ஏ பே ராமலிங்கம் பற்றி அவரின் ஆதரவாளர்கள் மத்தியில் ஆதங்க பேச்சு ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாமக்கல் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏவான பே ராமலிங்கம் நாமக்கல் திமுக கிழக்கு மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் தற்போது நடந்து முடிந்த 15வது உட்கட்சி தேர்தலில் திமுக தலைமை பே ராமலிங்கம் வகித்து வந்த கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் பதவியை பறித்திருக்கிறது. அந்த பதவியில் தற்போது நலங்கிளி என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுதான் பே ராமலிங்கம் ஆதரவாளர்களை புலம்பு வைத்திருக்கிறது. இதுகுறித்து நம்மிடம் பேசிய ஆதரவாளர்கள், நாமக்கல் திமுகவை அமைப்பு ரீதியாக நாமக்கல் கிழக்கு, நாமக்கல் மேற்கு என இரண்டு மாவட்டங்களாக பிரித்துள்ளனர். இதில் மேற்கு மாவட்டத்தில் பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய மூன்று தொகுதிகளும், கிழக்கு மாவட்டத்தில் நாமக்கல், ராசிபுரம், சேத்தமங்கலம் ஆகிய மூன்று தொகுதிகளும் உள்ளன. இதில் பே ராமலிங்கத்தின் சொந்த ஊர் எம்எல்ஏவாக பதவி வகிக்கும் தொகுதி மாவட்ட துணை செயலாளராக பதவி வகித்தது என எல்லாமே திமுக கிழக்கு மாவட்ட எல்லைக்குள் தான் உள்ளன. ஆனா சம்பந்தமே இல்லாமல் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு பே ராமலிங்கம் சீட்டு கேட்டு வேட்பு மனு தாக்கல் செய்தார். அதற்கு காரணம், ஏற்கனவே மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து தற்போது மதுரா செந்திலிடம் அந்த பதவியை இழந்த கே எஸ் மூர்த்தி தான் தனக்கு கிடைக்காத பதவி ராமலிங்கத்துக்கு கிடைக்கட்டும் என நினைத்து அவரை விருப்பு மனு செய்ய சொன்னதாக சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் பே ராமலிங்கம் மேற்கு மாவட்டத்தை குறிவைத்ததற்கு காரணம் தற்போதைய கிழக்கு மாவட்ட செயலாளரான கே ஆர் என் ராஜேஷ்குமார் தந்த குடைச்சல் தான் என்ற தகவலும் வெளியானது. ராமலிங்கத்தை கிழக்கு மாவட்டத்தில் அரசியல் செய்ய விடாமல் ஒதுக்கினார். இதனால் இருவருக்கும் இடையில் விரிசல் அதிகமானது. அதனைத் தொடர்ந்து நாமக்கல் தொகுதியில் நடக்கும் அரசு நிகழ்ச்சிகளில் இருவரும் தனித்தனியாக கலந்து கொண்டனர். பல நிகழ்ச்சிகளில் தன்னை ராஜேஷ்குமார் திட்டமிட்டு தவிர்ப்பதாக ராமலிங்கம் வருந்தி வந்தார். தலைமை வரை ராமலிங்கம் அனுப்பிய புகாரை மேலிடத்தில் தனக்கு இருக்கும் செல்வாக்கால் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் ராஜேஷ்குமார். ராஜேஷ்குமார் ராமலிங்கத்தின் மீது வன்மம் கொள்வதற்கு காரணம் ராமலிங்கத்தால் தான் தனது அமைச்சர் கனவு பாலானது என்று நினைப்பதுதான். அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக இருந்த கே ஆர் என் ராஜேஷ்குமார் நாமக்கல் தொகுதியில் சீட்டு கேட்டார். அதன் மூலம் எம்எல்ஏவாக்கி திமுக ஆட்சி அமைந்தால் பவர்ஃபுல் அமைச்சராகலாம் என்று நினைத்தார். ஆனால் ராஜேஷ்குமாரிடம் மாவட்ட செயலாளர் பதவியை இழந்த முன்னாள் மத்திய அமைச்சர் காந்தி செல்வனும் நாமக்கல் தொகுதியில் சீட்டு கேட்டு தீவிரமாக காய் நகர்த்தினார். இருவரில் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் உள்ளடி வேலைகள் பார்த்து தோற்கடித்து விடுவார்கள். இதனால் மறுபடியும் நாமக்கல் தொகுதி அதிமுக கோட்டையாக தொடரும். ஆக இரண்டு பேருக்கும் சீட்டு கிடையாது என்று திமுக தலைமை கைவிரித்தது. இதனால் எந்த கோஷ்டியிலும் சேராத திமுக தலைவர் ஸ்டாலினோடு நேரடி தொடர்பில் இருந்த பே ராமலிங்கத்துக்கு சீட்டு கிடைத்தது. அவர் வெற்றியும் பெற்றார். ஆனால் தனது அமைச்சர் கனவை காவு வாங்கிய பே ராமலிங்கத்துக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் தனது மேலிட செல்வாக்கை வைத்து கச்சிதமாக ராஜேஷ்குமார் செய்து முடித்தார். இதனால் ராசிபுரம் தொகுதியில் வென்ற மருத்துவர் மதிவேந்தன் என்ற இளைஞருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது. மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாலும் எம்எல்ஏ அமைச்சர் என எந்த மக்கள் பதவியும் வகிக்க முடியவில்லையே என்று ராஜேஷ்குமார் நொந்து போனார். அதனாலேயே ராமலிங்கத்தை அவர் ஒதுக்கினார். இந்த நிலையில் திமுகவின் முக்கிய பவர் சென்டர்கள் மூலம் முயற்சி செய்து ராஜேஷ்குமார் ராஜ்யசபா எம்பி ஆனார். இருந்தாலும் மாவட்டத்தில் அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு சுற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் அவரை விட்டு அகலவில்லை. இந்த சூழலில் தான் சமீபத்தில் நடந்து முடிந்த 15வது உட்கட்சி தேர்தலில் பே ராமலிங்கம் வகித்து வந்த மாவட்ட துணை செயலாளர் பதவி மறுபடியும் அவருக்கு கிடைக்கக்கூடாது என்று உள்ளடி செய்ததாக சொல்லப்பட்டது. இதனை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட ராமலிங்கம் இனி ராஜேஷ்குமார் தன்னை இங்கே வளரவிடமாட்டார் என்று நினைத்து தனக்கு சம்பந்தம் இல்லாத மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு விருப்ப மனு அளித்தார். முதல்வரோடு தனக்கிருக்கும் நேரடி பரிச்சயம் தனக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை நிச்சயம் வாங்கித்தரும் என்று மலைப்போல் நம்பினார். ஆனால் அவர் நினைத்ததற்கு மாறாக, உங்களுக்கு சீட்டு கொடுத்தா மேற்கு மாவட்டத்தில் கட்சி பணி பார்ப்பீர்களா, இல்லை கிழக்கு மாவட்டத்தில் உள்ள உங்கள் தொகுதியில் மக்கள் பணி பார்ப்பீர்களா, இது வேண்டாத வேலை, மனுவை உடனே வாபஸ் வாங்குங்க என்று திமுக தலைமை கண்டித்துக் கொண்டதாக சொல்லப்பட்டது. அந்த அதிர்ச்சி அகழ்வதற்குள் அவர் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் வகித்த கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் பதவியும் பறிபோக அள்ளாடி வருகிறார். ஒரு உரைக்குள் இருக்கத்திகள் இருக்க முடியாது என்று ராஜேஷ்குமார் ராமலிங்கத்துக்கு கிழக்கு மாவட்டத்தில் பதவி கிடைக்காமல் பார்த்துக் கொண்டார். மேற்கு மாவட்ட செயலாளராக முயற்சி பண்ணி கடைசியில் உள்ள பதவியும் போயிட்டேன்னு ராமலிங்க அண்ணா இப்ப பொறுமைக்கிட்டு இருக்கிறார். இனி அவர் அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான். அவரை நம்பியிருந்த எங்க கதியும் இப்ப அதோகதி ஆகிவிட்டது என்று குமரி தீர்த்திருந்தார்கள். இதுகுறித்து நாமக்கல் எம்எல்ஏ பே ராமலிங்கம் தரப்பில் பேசினோம். அண்ணன் கட்சிக்காக உண்மையாக உழைக்கிறார். ஆனால் சிலர் அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவருக்கு எதிராக சதி பண்ணி இப்போ நிற்கதியா நிக்க வச்சிட்டாங்க. ஆனால் கட்சி தலைமைக்கு அண்ணனின் உழைப்பு பற்றியும் கட்சிக்காக அவர் ஆற்றிய அளப்பரிய பணிகள் குறித்தும் தெள்ளத்தெளிவாக தெரியும். அதனால் சிலரது சதிவேலைகள் கடந்து மறுபடியும் கட்சியில் அவர் மகுடம் சூடுவார் என்றார்கள். நாமக்கல் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் தரப்பில் பேசினோம். அண்ணனுக்கும் ராமலிங்கத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் அண்ணன் பதவிக்கு வர முயற்சித்தாரு, அது முடியாது என்று முன்கூட்டியே தெரிந்ததால மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி சீட்டு கேட்டு விருப்ப மனு கொடுத்தார். அதனால் தலைமை அவரை பதவியில் அமர்த்தவில்லை. அவரது வீழ்ச்சிக்கு அவர் செய்த அதிக பிரசங்கித்தனமே தவிர எங்க அண்ணன் காரணம் இல்லை என்றார்கள்.